என்னை பிடிச்சி வச்சு அந்த கதவு மூளைக்கு இந்த கதவு மூளைக்கு வச்சு அடித்து உருட்டி தட்டி சரியாக அடித்து போட்டேன். ஒரு பொம்பளைக்கு, ஒரு செக்யூரிட்டி, ஒரு அரசு அதிகாரி, நான் ஆஃபீஸரோட தான் கைக்கு வந்தேன்னு சொல்லிக்கல, நீ பெரிய ஆளாடி என்று சொல்லி என் நெஞ்சு சட்டையை பிடிச்சி என்னை கதவு மூளைக்கு தள்ளி எனக்கு ஹெல்மெட்டில் இந்த கையில் எல்லாம் சரியாக அடித்து போட்டேன். இதை பாருங்க, இவர் தான் எனக்கு உண்ட புருஷனுக்கு அடி என்று சொன்னவர், வேலை செய்கிறேராம். இந்த இருக்கு செக்யூரிட்டி, இவர் தான் ரோட்டில் போகிற ஆட்டோவையெல்லாம் மறைச்சு சொல்கிறேன், விட்டுவ நான் சும்மா குட்டத்தை நான் முறையாண்டு ஒரு போன ஆட்டோ உண்ட மறைச்சுன்னு சொன்னவர் இவர். இப்போ வந்து நிலாவளியில் கைலசுவரா ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற வாட்டர் சப்ளைக்குள்ளே இருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்கேன், எங்களுக்கு வந்து வாட்டர் லைன் சப்ளை மட்டும்தான், தண்ணி லைன் இருக்குது, எங்களுக்கு ஃபுல்லாக கெஸ்ட் இருக்காங்க. இப்போ தண்ணி எங்களுக்கு ஒரு 3-4 நாள் தண்ணி இல்லை தொடர்ச்சியாக. அப்போ இன்றைக்கும் தண்ணி இல்லைன்றோன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் கால் பண்ணியிருந்தேன், கால் பண்ண அவங்க சொன்னாங்க கொஞ்சத்தில் உங்களுக்கு கேட்டுட்டு சொல்லலாம்ண்டு. அப்போ எனக்கு ஒரு 1/2 hour ஆகி அவங்க இதாண்டே கெஸ்ட் எங்களுக்கு ப்ரெஷர் பண்ண வலிக்கிட்டாங்க, நான் திரும்பி அடிச்சினான், அடிக்கல உங்களுக்கு தண்ணி வரும் என்று சொல்லி போட்டு கட் பண்ணிட்டேன். எனக்கு டைமே சொல்லலை, என்ன பிரச்சனைன்றதுன்னு சொல்லலை, நான் திரும்பி ஒருக்க அடிச்சினான். அடிக்க இன்னொருத்தருக்கு நான் சொன்னேன்னா நடுத்து, அண்ணன் நாங்கள் உங்களோட கஸ்டமர் அண்ணன், நீங்கள் எங்களுக்கு சரியான விதத்தில் பதில் சொல்லணும், நீங்கள் சரியான விதத்தில் பதில் சொல்லாத வரும் பட்சத்தில் நாங்கள் என்னென்று நாங்கள் எங்களோட கெஸ்ட்டுக்கு நாங்கள் பதில் சொல்கிறேன்னு கேட்கலையே, நீ என்னட்டு அடிச்சுட்டு இருக்க தேவையில்லை, உங்கள் புருஷனுக்கு அடி என்று சொல்லி போட்டு கட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு இது சரியான இரிட்டேட்டிங்காக இருந்தது. நான் நேரடியாக இப்போ நிலாவடியில் இருக்கிற வாட்டர் சப்ளைக்குள்ளே வந்து நான் கேட்க வந்தேன். நான் கேட்க வந்த இடத்துல அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல, மிச்சம் கேவலமான வார்த்தை பிரயோகங்கள், சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஒரு கேர்ள் ஒரு பொம்பளைண்டும் பார்க்காம மிச்சம் மோசமாக நடந்து கொண்டாங்க. கதைக்கிறதுக்கெல்லாம் எந்த பதிலும் சரியாக விதத்தில் கொடுக்கல. அப்போ நான் காய்ச்சி கொண்டே இருக்க இல்லை, எனக்கு தவறாக காய்ச்சவர் வந்து செக்யூரிட்டியை கூப்பிட்டு இவளை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டிய வெளியே தள்ளன்னு சொல்ல அவர் கம்பி கொண்டு வந்தவர். நான் சொன்னேன் உங்களோட கதை இல்லை, தயவு செய்து நீங்கள் இவ்வளோ இவ்வளோ தோணும், நான் ஆஃபீஸரோட தான் கைக்க வந்தேன்னு சொல்லிக்கல, நீ பெரிய ஆளாடி என்று சொல்லி என் நெஞ்சு சட்டையை பிடிச்சி என்னை கதவு மூளைக்கு தள்ளி எனக்கு ஹெல்மெட்டில் இந்த கையில் எல்லாம் சரியாக அடித்து போட்டேன். இந்த கை எனக்கு சரியாக நோவுது, எனக்கு சரியாக அடி என்னை பிடிச்சி வச்சு அந்த கதவு மூளைக்கு இந்த கதவு மூளைக்கு வச்சு அடித்து உருட்டி தட்டி சரியாக அடித்து போட்டேன். ஒரு பொம்பளைக்கு, ஒரு செக்யூரிட்டி, ஒரு அரசு அதிகாரி, எங்களோட வட்வரி எங்களோட வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு ஃபேனுக்கு கீழே ஹாயா ஃபோனை பார்த்துட்டு குந்திட்டு இருக்காங்க. எந்த வேலையும் இங்கே இல்லை, 3-4 ஆஃபீஸர் தான் இருக்காங்க, 2 ஆஃபீஸர் இருக்காங்க ஒரு செக்யூரிட்டியோட. கேட்குறதுக்கு தங்களுக்கு கன்சியூமர் நிறைய பேர் குந்திட்டு இருக்காங்களாம், கதைக்கிறாங்க. எங்களோட கதைக்கு சரியான திட்டத்தில் பதில் சொல்லன்றது கேட்க செக்யூரிட்டியை விட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன சரி, நீங்கள் அப்படியே அடிச்சால் அப்படியே நீங்கள் காட்டுங்க. என்ன பாருங்க, இவர் தான் எனக்கு உண்ட புருஷனுக்கு அடி என்று சொன்னவர், வேலை செய்கிறேராம். இந்த இருக்கு செக்யூரிட்டி, இவர் தான் ரோட்டில் போகிற ஆட்டோவையெல்லாம் மறைச்சு சொல்கிறேன், விட்டுவ நான் சும்மா குட்டத்தை நான் முறையாண்டு ஒரு போன ஆட்டோ உண்ட மறைச்சுன்னு சொன்னவர் இவர் தான் எனக்கு பொம்பளைட்ட வீரத்தை காட்டின செக்யூரிட்டி. ஓ, இந்த ஆஃபீஸில் இந்த இருக்கிற இந்த ஒரு ஆஃபீஸர் இருக்கு, இந்த ஒரு ஆஃபீஸர் இருக்கு, இந்த ஒரு செக்யூரிட்டி இருக்கு, இந்த ரெண்டு பேருக்கு ஒரு செக்யூரிட்டி. இவர் தான் பொம்பளைட்ட வீரத்தை காட்டினவர் சொல்ல சொல்ல. அப்போ இவர் வந்து அடிக்க வேணாம்ட ஆக்கள் ஒரு 2 பேர் வர இவர் பிடிச்சி தள்ளினவர். இவர் கம்புரே எனக்கு அடிக்க இன்னும் பாயிறேன், அடிக்கிறதுக்கு இன்னும் பாஞ்சவர். எங்களோட போனுக்கு சரியான முறையில் ரிப்ளை பண்ண இல்லாம் இங்க கன்சியூமர் நுறைஞ்சு போயிருக்காங்களாம் என்று சொல்லித்தான் போனை கட் பண்ணினவர். எங்களுக்கு வந்து ஒரு நாள் தண்ணி வெட்டையில் எங்களுக்கு தண்ணி பில் கட்டையில்னு சொன்னா 1 மாத பில் அரிய சண்டா எங்களுக்கு வெட்டிட்டு போறவங்க. எங்களுக்கு வந்து கொமர்ஷியல் லைன் வேற, எங்களுக்கு கொமர்ஷியல் லைன்ன்ற இதுல அழகொலையா காசு மடிக்கிறீங்க. இந்த கைதான் போலீஸுக்கு கால் பண்ணிருக்கீங்களா? போலீஸுக்கு வந்து நான் கடிச்சிருக்கேன். ரைட் 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 வரட்டும் வரட்டும்.